ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜும்மிஸ் கிச்சன். ஜும்மிஸ் கிச்சனில் இன்றைய ஸ்பெஷலாக நம்ம சோயாவுடைய வடை செஞ்சு காட்ட போகிறேங்க. மீல் மேக்கர்லே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து சிறியவர் வரையும் சாப்பிடக்கூடிய வடை தான் செஞ்சு காட்ட போகிறேன். சத்து நிறைஞ்சது, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாயந்தரம் ஈவினிங்கில் டீயோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறதுக்கு மட்டும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனில் போய் நம்ம வடை செஞ்சிடலாம். மீன் மேக்கர் வடைக்கு தேவையானது பாருங்கள். மீன் மேக்கர் ஒரு கப் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, அதை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு நச்சு வச்சுருக்கேன், சிறு துண்டு இஞ்சி சீவி இருக்குது, பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு, காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம், கருவேப்பிலை, சோம்பு ஒரு ஸ்பூன், சிறுபருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம சோயாவில் வடை செஞ்சிடலாம். மிக்சி ஜாரில் சோம்பு சேர்த்துக்கிறேன், அதில் மீன் மேக்கரையும் போட்டுக்கலாம். அரைச்சிடலாம், ரொம்ப அரைக்க வேணாம், ஒரு ரெண்டு சுற்று அரைச்சா போதும். மீன் மேக்கரை அரைச்சி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே ஜாரில் பாசிப்பருப்பையும் அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக கரகரப்பாக அரைச்சிக்கலாம். சிறுபருப்பையும் அரைச்சி அதையும் பவுலில் மாற்றிக்கலாம். இருக்கிறதுனால அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நானும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் அதோட சேர்த்துடலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம், இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மல்லியிலையும் சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம், சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். ஒன்று சேர்த்துடலாம். எல்லா வடைக்கும் கடலைப்பருப்பு சேர்த்து செய்வாங்க, நம்ம சிறுபருப்பு சேர்த்து செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ வடை போட்டுடலாம். ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். வடை ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள். பிளேட்டில் மாற்றிடலாம். மீதம் இருக்கதையும் நம்ம வடை செஞ்சிடலாம். சோயா வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மில் மேக்கரில் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஈவினிங்கில் டீயோடு சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்ன சொன்னேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய ரெசிபிஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.